நம்ம ருத்ராஜுக்கு மறுபடியும் இந்தியாவோட கேப்டனாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கான ஸ்குவாடையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்குவாடில் யாரெல்லாம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க, எந்த டீமோட கேப்டனாக நம்ம ருத்ராஜ் வந்து செயல்பட போகிறாரு, மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி, நம்ம கான்வே மறுபடியும் சிஎஸ்கே டீமுக்காக விளாடு வர மாட்டாரா அப்படிங்கிற அப்டேட்டை அவரே வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே டீமுக்காக இப்போ ஒரு தரமான சம்பவத்தையும் பண்ணியிருக்காரு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா லைக்கை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு நம்ம கான்வே பார்த்துடலாம். ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்திருந்து, அதில் நியூசிலாந்து வந்து ஒரு அதிர்ச்சி தோல்வி, 63 ரன் வித்தியாசத்தில் நம்ம ஸ்ரீலங்கா வந்து மாசா வின் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்சில் தான் நம்ம சிஎஸ்கே பற்றின ஒரு செம்மையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. ஸ்ரீலங்கா பேட் பண்ணும்போது நம்ம நியூசிலாந்து வீரர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணுறதுக்காக உள்ளே போயிருந்தாங்க. அப்போ நம்ம டெவான் கான்வே கிட்ட நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய பேர் பல கேள்விகளை வந்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் தடவை சிஎஸ்கே உங்களை வந்து ரீட்டர்ன் பண்ணுவாங்களா, சிஎஸ்கேக்காக விளையாடுறதுக்கு நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்களா, சிஎஸ்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்டேட்டாக அவர்கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம டெவான் கான்வே செம்மையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. சிஎஸ்கே என்ன வந்து ரீட்டர்ன் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரில, இருந்தாலும் நான் வந்து நம்பிக்கையோடு இருக்கேன் சிஎஸ்கே வந்து என்ன ரீட்டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படி பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு கம்பேக்காக நம்ம சிஎஸ்கேக்காக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செம்மையான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு. சிஎஸ்கேக்காக என்ன சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்கேவில் இருக்கக்கூடிய 3 டீம்லையும் இப்போ கான்வே வந்து விளாட போகிறாரு. நம்ம சிஎஸ்கேவும் இவரை வந்து ரீட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ இதன் காரணமாக சிஎஸ்கேவில் எல்லா மேட்ச்லையுமே விளாடணும் அப்படின்னா நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய பல மேட்சை வந்து மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். சிஎஸ்கேக்காக கான்வே இப்போ நியூசிலாந்தில் விளாடக்கூடிய மேட்சை வந்து குறைச்சிட்டு சிஎஸ்கே டீமுக்காக ஃபுல்லாக வந்து விளாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ருத்ராஜை பார்த்தலாம். நம்ம ருத்ராஜுக்கு இந்திய அணியில் தான் வந்து வாய்ப்பு கிடைக்கல, மற்றபடி டொமஸ்டிக் மேட்சில் தொடர்ந்து வந்து வாய்ப்பு கிடச்சிட்டு இருந்து இந்தியா சார்பாக கேப்டனாக வந்து செயல்பட்டு இருந்தார். ரீசெண்டாக வந்து பார்த்துருந்தோம் துலிப் ட்ராஃபியை வந்து விளாண்டு கொடுத்துட்டு இருந்தார். ட்ராஃபியை வின் பண்ண வேண்டியது பட் இருந்தாலும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ருத்துவோட பேட்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார், ஹைட் ஸ்கோர் வந்து அடித்து வச்சிருந்தார். இதன் காரணமாக அவார்டையும் வந்து வாங்கியிருந்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இரானி கோப்பை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதில் நம்ம ருத்ராஜுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் நம்ம ருத்ராஜ் தான் வந்து லீட் பண்ணுறாரு, நம்ம ருத்ராஜ் தான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்குவாடில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரன் வந்து வைஸ் கேப்டனாக செயல்படுறாரு, நம்ம சாய் சுதர்சன், படிக்கல், இசான் கிசானு, நம்ம துருவ், சுதர், அது மட்டும் இல்லாமல் சரண்ஸு, பிரதீப் கிருஷ்ணா, முகேஷ் குமார், யாஸ் டாயல், ராபர்ட்டு, கலீல் அகமது, ராகுல் சகார் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. நம்ம ருத்துக்கு மறுபடியும் ஒரு பெரிய சான்ஸ் கிடச்சிருக்கு, தொடர்ந்து கேப்டனாக வந்து செயல்பட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இதுலேயும் ஒரு தரமான சம்பவத்தை வந்து பண்ண போகிறாரு. மேட்ச்சு நெக்ஸ்ட் மந்த்து 5ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சிஎஸ்கே சார்பாக இன்னும் 2 வீரர்கள் வந்து எக்ஸ்ட்ரா விளாடுறாங்க. மும்பை டீமோட கேப்டனாக நம்ம ரஹானே வந்து விளாடுறாரு, நம்ம சர்துல் தாகூரும் அந்த டீமில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. இப்போதைக்கு இரானி கோப்பையில் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் சார்பாக 3 பேர் வந்து விளாடுறாங்க. நம்ம ருத்து மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம ருத்ராஜ் மறுபடியும் கேப்டனாக வந்து செயல்படுறதா இருக்கட்டும், நம்ம கான்வே மறுபடியும் சிஎஸ்கே டீமில் இடம் பிடிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.